ஆறு வருஷமா யாராலும் கண்டுக்கப்படாம இருந்த ராகுல் திரிபாதிக்கு மெகா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்தியன் டீம் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட 5 T20 மேட்சஸ்ல விளையாடுறாங்க. இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் போறாங்க. ஒரு டீம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போற நிலைமையில இன்னொரு டீம் அயர்லாந்துக்கு போறாங்க. அங்க வர ஜூன் 26 மற்றும் 28 ரெண்டு T20 மேட்சஸ்ல விளையாடுறாங்க. இதுக்கான இந்தியன் டீம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்த டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல இடம் பிடிச்ச பல பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காயத்தில் இருந்த சூரியகுமார் யாதவும் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மொதல் தடவை இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காரு ராகுல் திரிபாதி. கடந்த 6 வருஷங்களாக நல்லா பேட்டிங் பண்ணிட்டு வர்றாரு ராகுல் திரிபாதி. ஆனால் இந்தியன் டீமுடைய செலெக்ஷன் கமிட்டி கண்களில் அவர் படவே இல்லை. அவருக்கு அப்புறம் வந்து யங் பிளேயர்ஸ் எல்லாமே ஒரே வருஷத்தில் செலக்ட் ஆகி இந்தியன் டீமுக்கு வந்துட்டாங்க. இப்படி இருக்க ராகுல் திரிபாதிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல்ல 14 மேட்சஸில் விளையாண்டுருக்காரு, 413 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 158.24. இது வரைக்கும் மொத்தமாக 76 ஐபிஎல் மேட்சஸில் 1798 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதில் 10 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடங்கும். இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை சிஎஸ்கே ஏலம் எடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசியாக இந்த ஐபிஎல் அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்காக ஆடினார். இந்த வாய்ப்பு பற்றி ராகுல் திரிபாதியே பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் கனவு நினைவாயிருக்கு, தேர்வுக்குழு மற்றும் ரசிகர்கள் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நான் எப்பெல்லாம் கடின உழைப்பை போடுறேனோ அப்போல்லாம் நல்ல பலன் கிடைக்குது. எனக்கு பிளேயிங் லெவனில் ஆடுற வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக நல்லா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் திரிபாதி. T20 ஃபார்மெட்டில் ராகுல் திரிபாதி நல்லதாக விளையாண்டுருக்காரு. முதல்ல 2017 ஐபிஎல்ல ரைசிங் புனே சூப்பர் ஜென்ஸ்க்காக ஆடினார். அந்த டெபியூ சீசன்லேயே 391 ரன்ஸ் அடித்தார். கடைசி 2 ஐபிஎல்ல மட்டுமே அவர் 810 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இப்பேற்பட்ட டேலண்டான ராகுல் திரிபாதியை இது வரைக்கும் செலக்ட் பண்ணாமல் விட்டதே தப்பான விஷயம்தான். ஆனால் இப்போவா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ரசிகர்கள் ஹாப்பியாக இருக்காங்க. ராகுல் திரிபாதி இந்தியன் டீமுக்குள்ளே வந்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்தால் எந்த இடத்துல கிளம்புறாங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.